வவ்வாலில் இருந்து கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்ற வாதம் நீண்ட நாட்களாக கூறப்பட்டு வரும் நிலையில், சீனாவின் வூகான் சந்தையில் விற்கப்பட்ட ராக்கூன் நாய்கள் மூலம் கொரோனா பரவியிருக்கலாம் என்ற புதிய தகவலும் பரவி வருகிறது. நரி போல தோற்றமளிக்கும் இந்த நாய்கள் வூகான் நகரில் இயங்கிய சட்டவிரோத வனவிலங்கு விற்பனை சந்தையில் விற்கப்பட்டதாகவும், அதில் கொரோனா பாதித்த ஒரு நாயிடமிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்றும் சர்வதேச வைரஸ் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2020 ஜனவரியில் சீன சந்தையில் இருந்து கிடைத்த எச்சில், இரும்பு கூண்டுகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த போது கிடைத்த கொரோனா மரபு கூறுகள் ராக்கூன் நாயுடன் ஒத்துப்போவதாகவும் அறிவியல் இதழான அட்லாண்டிக் தெரிவித்துள்ளது. பல்வேறு தோல்விகளை கடந்தே ஆளுநர் என்ற நிலையை அடைந்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உணர்ச்சி வசப்பட்டு தெரிவித்தார். சென்னை அம்பத்தூரில் அன்னை வயலட் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது எல்லோர் வாழ்விலும் தோல்வி ஏற்படுவது உண்டு என்று கூறிய ஆளுநர், தனக்கு நிறைய தோல்விகள் ஏற்பட்டதாகவும் அதை எவ்வாறு எதிர்கொண்டேன் என்பதுதான் முக்கியம் என்றும் கூறினார். தான் சில்வர் ஸ்பூன் குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றும், பள்ளிக்கு 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தே ஆளுநர் என்ற நிலையை அடைந்ததாகவும் அவர் கூறினார். Or even the successive generations were.